எனக்கு தெரிந்திருக்கவும் மனிதருக்கு தெரியாமல் இருக்கும் வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்வாராம். அவருக்கு மென்டர். நன்றார் கவனிங்க. தேவனுக்கு நான் தெரிந்திருக்க வேண்டும், மனிதருக்கு தெரிந்திருக்காமல் இருக்க வேண்டும். உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். அவரை நம்புகிறவர்கள் ஒருவன் மீதும் குற்றம் சுமராது. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கும் போது அதை நம்மை காத்துக் கொள்கிறது. ஒரு பரம தரிசனத்தோடு எவ்வளவு அற்புதமான வசனங்கள். இந்த வசனங்கள் நம்மை மூடிக்கொள்கிறது. இந்த வசனங்கள் நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த வசனங்கள் நம்மை ஆக்சலரேட் பண்ணுகிறது. அற்புதமாய் அற்புதமாய். அப்ப நம்ம வந்து இப்படி சொல்லலாம், ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போய் அழைக்கிறவர், நான் இந்த நீர் என்னை அழைத்த இந்த ஒரு பெரிய பொறுப்புக்கு நான் தகுதி இல்லாதவன், ஆனால் நீர் தகுதி படுத்தி விட்டீர். ஆனால் என்னிடத்திலோ தகுதி இல்லை, என்னை தகுதிப்படுத்த உடைய வார்த்தையினால சொல்லும். நான் சயின்டிஸ்ட்னு சொல்ல ஆண்டவரே நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவேன். நான் ஒரு பெரிய பேராசிரியர் என்று சொல்லும், அந்த வார்த்தைகள் என்னை பேராசிரியராய் மாற்றிவிடும். பேதுருவே வா அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய வசனம் அவனை தள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை, வார்த்தை அழைக்கிறது, வார்த்தை தாங்குகிறது. வார்த்தையாய் நின்றவர் அவனை வாத் என்று அழைக்கிறார். வார்த்தையாய் நின்றவர் அந்த தண்ணீரின் மீது அவன் கால்கள் அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு அந்த கால்களை ஏந்தி கொள்கிறார். வார்த்தையானவர் அவனுடைய காதுகளிலே தைரியம் ஊட்டி என்ற வார்த்தைகளை ஒழித்துக் கொண்டே இருக்கும்படி செய்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. வார்த்தையானவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் வார்த்தையானவர். அவருடைய வார்த்தைகள் நம்மை ஏந்தி கொண்டு போகிறது, பயங்கர ரிஸ்க் எடுக்க வைக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் முக்கியம். திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே பேசும், அப்படியே பாதுகாக்கும், அப்படியே உங்களை வந்து உயர்வுக்கு கொண்டு வந்துவிடும். தேவனுக்கு தெரிந்திருக்கவும் மனிதருக்கு தெரியாது இருக்கும் ஒரு வாழ்க்கை, சுவடு தெரியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு நிலைப்பட வேண்டும் என்று அவரிடத்துல ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய இறக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய திவ்ய காட்சிகளை தியானிக்க கருவி செய்தீரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கப்பா, அதற்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. எஸ்தரின் புத்தகம் 3:1-15 இன்றைக்கு நாம் திவ்ய காட்சிக்காக தியானிப்போம். எஸ்தர் புத்தகம் 3:1-15 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆம் மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகூடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமா என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரியின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற
மொர்தேக்காயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் தங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகாஸ்பேர்வின் 12 வருஷம் நிசான் மாதமாகிய 1 மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12 மாதத்தின் மேல் எழுந்தது. அப்பொழுது ஆமான் அவகாஸ்பீர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியான அம்மத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படியெல்லாம் செய்யலாம் என்றான். 13 ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேரவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12 மாதம் 13 தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று என்பது. நாம் இதற்கு முன்பாக எப்படி எஸ்தர் அவள் வந்து ஒரு சிறு பெண்ணாய் ஒரு அநாதை பெண்ணாய் இந்த தேசத்திற்குள் நுழைகிறாள். அவளுக்கு அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் வந்து அழகி போட்டியெல்லாம் நடக்குது இல்லையா? எந்த அழகி போட்டியிலாவது அந்த அழகி போட்டியிலே உலகத்திலேயே இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த அழகி என்று பட்டத்தை சூட்டுபவர்கள் எங்காவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏழை பெண், அநாதையான பெண், அடிமையாய் விற்கப்பட்ட பெண் அந்த கிரீடத்தை அணிவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். தேவன் அந்த மாதிரி அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனால் அதுவே எல்லாவற்றுக்கும் முடிவு கிடையாது. இன்னும் சில பயங்கரமான திருப்பங்கள் இருக்கிறது. இந்த திருப்பங்களை நாம் தியானிக்கும் முன்பாக தேவன் அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த திருப்பங்களை சரியாய் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, திவ்ய காட்சிகளை அருளுபவரே, அந்த திவ்ய காட்சிகளின் மூலமாய் எங்களுடைய விசுவாசம் நிலை நிற்கும்படியாய் பண்ணுகிறவரே, உம்மால் எல்லாம் கூடும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்போ ஒரு அதாவது மோர்தேக்காய் வந்து எஸ்தருக்கு உறவின் முறையாளன். அவன் இந்த மாதிரி ஒரு அநாதை பெண்ணாய் இருக்கிற இந்த பெண்ணை எடுத்து தன்
தான் வந்து அதை வளர்ப்பு தகப்பனாய் தன்னை அவன் அறிவித்து கொண்டு அவனும் அடிமைதான், ரொம்ப ரிசோர்சஸ் எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அந்த பெண்ணிற்கு ஒரு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறான். இப்போ எத்தனையோ பெண்கள் வந்து அழகி போட்டிகளிலே கலந்து கொள்கிறார்கள், ஆனால் எந்த பெண்ணும் எஸ்தர் மாதிரி ஒரு தரிசனத்தோடு போவதில்லை. தரிசனம் எஸ்தருக்கு வந்து பிறப்பில் வராமல் மோர்தேக்கினாயிலே அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அவளுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டது, அவளுக்கு வந்து போதிக்கப்பட்டது. போதிக்கப்பட்ட அந்த தரிசனத்தை அவள் தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்கிறாள். அதே மாதிரிதான் மரியாளை பார்த்து கேப்ரியல் வந்து வாழ்த்தினான். என்ன சொன்னான், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொன்னான். ஏனென்றால் இரட்சகரை சுமக்கும் பாக்கியத்தை நீ பெற்றாய், இரட்சிப்பு உன் மூலமாய் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவன் வாழ்த்தினான். அந்த வாழ்த்துதற்கு பிறகு நடைபெறும் காரியங்கள் சிலது ரம்யமா இருக்கு, சிலது திவ்யமா இருக்கு, சிலது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, வேதனை நிறைந்ததாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பூமியிலே தேவனுடைய ரட்சிப்பை தனி மனிதனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சமூகத்துக்காக இருக்கட்டும், ஒரு உலகத்திற்காக இருக்கட்டும், அந்த ரட்சிப்பு வரும்போது அது பிரச்சனைகளோடு வருகிறது என்று அர்த்தம். ஆசீர்வாதமான வார்த்தைகள் முதலில் வருகிறது, அதற்கு பிறகு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை ரட்சிப்பை பெரிதாய் மாற்றுகிறது, பெரிதாய் மாற்றின ரட்சிப்பு மன மகிழ்ச்சி நமக்கு நிறைவை கொண்டு வருகிறது. இதுதான் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாட்களிலும் நமக்கு நடக்கிறது. வேதத்திலே அதிகமாய் நாம் தியானிக்கும் மனிதர்கள் இதை குறித்து வியக்க கூடாது. ஏனென்றால் நாம் ஆண்டவர் ஒரு பெரிய தன்னுடைய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்விலே நடக்கும் உயர்வுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த உயர்வு நமக்கு வரும்போது, பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகள் இருக்கும். எஸ்தரை வந்து மகாராணியாய் மாற்றுவதற்கு எவ்வளவாய் வந்து மோர்தேக்காய் ரிஸ்க் எடுக்கிறான் பாருங்க, அவன் மேலே அவனுக்கும் ரிஸ்க் எடுக்கிறான், எஸ்தருக்கும் ரிஸ்க் எடுக்கிறான் இல்லையா. என்னெல்லாம் பாருங்க, ராஜாவுக்கு எஸ்தருடைய, அவள் ஒரு அடிமையாயிருந்த பெண், தாய் தகப்பன் இல்லாத பெண், எந்தவித ரிசோர்சஸும் இல்லாத ஒரு பெண், ஒரு ஏழை என்று தெரிந்தால் ராஜாவுடைய அன்பு என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு பெரிய பயங்கர சர்வாதிகாரி ஆனவன், கிட்டத்தட்ட எத்தனையோ ராஜ்யங்கள் அவனுக்கு கீழாய் இருக்கிறது, அவன் தன்னை தனக்கு மகாராணியாய் ஒரு ஹோம்லெஸ் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது எங்கேயாவது நடக்குமா யோசித்துப்பாரு. அப்படியே அவர்கள் ஏமாற்றி அவனுடைய அரண்மனையில அந்த பெண்ணை கொண்டு போய் விட்டுட்டு அவள் மகாராணி ஆன பிறகு கூட அது ராஜாவுக்கு அவளுடைய பூர்வாதாரம், அவள் ஒரு எப்படிப்பட்ட விற்கப்பட்ட அடிமை என்பது தெரிந்தால் அவளுடைய மகாராணி பொசிஷன் இருக்குமா? அந்த மகாராணி பொசிஷனுக்கு அவளை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி தள்ளிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசித்து பாருங்க. தீன் வம்பை விலைக்கு வாங்குறது மாதிரி இருக்கு, பயங்கரமான கொடிய ரிஸ்க்குள்ளாக அவன் மோர்தேக்காய் துணிந்து போகிறான். ஏன் போறான் யோசித்து பாருங்க. அருமையான வசனம் இருக்கிறது வசன வேதத்துல, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய், அவரை நம்புகிறவர்கள் ஒருவன் மீதும் குற்றம் சுமராது. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கும் போது அதை நம்மை காத்துக் கொள்கிறது. ஒரு பரம தரிசனத்தோடு தாவீது வந்து கோலியாத்தை நோக்கி ஓடும் போது அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு, அவன் ஓடி கல்லெறிந்தான் என்று போட்டிருக்கிறார். அவன் ஓடும் போது அவனுடைய நடைகளை அவன் துரிதப்படுத்தும் போது அந்த வசனம் அவனை தாங்கி கொண்டு போயிருக்கும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நேர கூட பார்க்க முடியாது கொடிய மனிதர்களை,
நேர பார்க்க முடியாதுங்க, கண்ணோடு கண் நோக்கி பார்க்க முடியாது. அவ்வளவு கொடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அழிப்பேன், கொள்வேன், என்னுடைய ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும் என்று சொல்லி வருகிறான் கோலியாத்தை. அந்த கோலியாத்தை நோக்கி கவன் கல்லை எடுத்து கொண்டு ஓடுகிறான். அந்த ஓடும் போது அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? அந்த தைரியம் எப்படி வந்தது என்றால், அவருடைய வார்த்தைகள் அவனை தள்ளி, அவருடைய வார்த்தைகள் அவனை துரிதப்படுத்தியது. தாவீது கோலியாத்தை நோக்கி தைரியமாக சென்றான். மோர்தேக்காயும் எஸ்தரும் அந்த ராஜ்ய மகிமையை குறித்து தைரியமாக, எவ்வளவோ பயங்கரங்கள் இருந்தோம், நமக்கு எந்த தீமையும் வராது, தேவன் காப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு புறப்பட்டு போனார். வேதனையோடு, பயத்தோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு எந்த பெண்ணாவது இருந்தால் அவளுடைய முகத்துல எங்கு அழகு இருக்கும் யோசித்து பாருங்க இல்லையா? அவள் மகாராணியாய் அழைக்கப்பட்டால் மகாராணி மாதிரி இருந்தா, அதனாலதான் ராஜா வந்து அவளை பார்த்து அரசி என்று அழைக்கிறார், ராஜாத்தி என்று அழைக்கிறார் இல்லையா? பெரும் எஸ்தர் என்று சொல்லி அழைப்பதில்லை. ஏனென்றால் தேவன் ஒரு சாதாரணமாய் குப்பையிலே கிடக்கும் நம்மை எடுக்கிறார், அவருடைய பரிசுத்தமான சித்தத்தின்படி புது பெயரிட்டு நம்மை அழைக்கிறார், நம்மை அழைத்து பாதுகாத்து அந்த பெரிய இடத்துல, உயர்ந்த இடத்துல நம்மை கொண்டு போய் விட்டு நம்முடைய கால்களை எல்லாம் பாதுகாத்து பலப்படுத்துகிறார். வசனம் இருக்கு, அவமானப்படுத்த போகிறேன் என்று அர்த்தம், பிரச்சனை உண்டு பண்ண போகிறேன் என்று அர்த்தம், உன்னை மாட்டிவிட போகிறேன் என்று அர்த்தம். அவரை அவர் மீது அவரை நம்புகிறவன் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று வசனம் இருக்கு. எவ்வளவு அற்புதமான வசனங்கள்! இந்த வசனங்கள் நம்மை மூடிக்கொள்கிறது, இந்த வசனங்கள் நம்மை ஊக்குவிக்கிறது, இந்த வசனங்கள் நம்மை ஆக்சலரேட் பண்ணுகிறது. அற்புதமாய் அற்புதமாய் மோர்தேக்காய் வந்து எஸ்தர் அந்த ராஜ இடத்துல உலாவும் போது அவருடைய இடத்திலே இதயத்திலே ஒரு சின்ன பயம், ஐயோ தெரிந்தால் என்னவாகும் என்று பயம். அப்போ வசனம் என்ன செய்திருக்கும்? அவளுடைய இதயத்தை தேற்றி இருக்கும், இந்த வார்த்தைகள் அவளை தேற்றி இருக்கும், அந்த வசனம் அவளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி உலாவ வைத்து இருக்கும். அப்போ மகாராணி மாதிரியே இவ்வளவு பயந்து போய் உள்ளார மாட்டான் இல்லையா? நம்ம வந்து சில சமயம் ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனா அந்த வாய்ப்புக்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியாது. அப்ப நம்ம வந்து இப்படி சொல்லலாம், ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போய் அழைக்கிறவர், நான் இந்த நீர் என்னை அழைத்த இந்த ஒரு பெரிய பொறுப்புக்கு நான் தகுதி இல்லாதவன், ஆனால் நீர் தகுதி படுத்தி விட்டீர், ஆனால் என்னிடத்திலோ தகுதி இல்லை, என்னை தகுதிப்படுத்த உடைய வார்த்தையினால சொல்லும், நான் சயின்டிஸ்ட்னு சொல்லும், ஆண்டவரே நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவேன், நான் ஒரு பெரிய பேராசிரியர் என்று சொல்லும், அந்த வார்த்தைகள் என்னை பேராசிரியராய் மாற்றிவிடும். ஒருவேளை எஸ்தர் கூட அப்படிதான் நினைத்திருப்பாள், ஆண்டவரே நான் மகாராணி அல்ல சுவாமி, நான் ஒரு சாதாரண ஒரு அடிமை, என்னை பார்த்து நீங்க மகாராணின்னு சொல்லுங்க, நான் மகாராணி ஆயிடுவேன். எஸ்தருக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை வந்து கடவுளுடைய அந்த கிருபை தான், வேற எதுவும் கிடையாது. அவள் புருஷன் என்பவன் அரசன், சர்வாதிகாரி, அவனை நம்பி, அவனுடைய அன்பை நம்பி, என்ன இதுக்கு முன்னாடி என்ன நடந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு மனைவி அன்பு பாசம் நேசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை வந்து அழிக்கணும் என்று நினைத்து வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கையெழுத்து போடுறான். இவனை நம்பி எந்த ஜனங்களை நான் காப்பாற்றுகிறது? தேவனையே அவள் நம்பிக்கொண்டிருந்தாள். இப்போ பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? யூதருக்கு விரோதியாய் இருக்கும் ஒரு மனிதன் ராஜாவுக்கு அடுத்தபடியாய் வந்து விடுகிறான், பிரதம மந்திரியாய் வந்து விடுகிறான், பயங்கர பவர்ஃபுல்லா வந்து விடுகிறான். அவன் போக்கிலும் மரத்திலும் போகும்போது எல்லாரும் அவனை பார்த்து பயந்து அப்படி என்ன சொல்றது, என்ஜான் இடையாய் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் மோர்தேக்காய் வணங்குவதே இல்லை, கண்டு கொள்வது கூட இல்லை, அவன் வருகிறான். அப்போ அவனுக்கு கோபம் வந்துடுது. கேட்க, ஆமான்னு அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே ஆமானுக்கு பாருங்க,
வெறும் மோர்தேகாயை மட்டும் கொலை செய்வது ரொம்ப அற்பமா நினைச்சாராம். என்ன நினைச்சானா, அவனுடைய குடும்பம் குளம் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். நினைத்து வந்து உத்தரவு கொடுத்தா அந்த ராஜாவும் அதை யோசித்து கூட பார்க்காமல் அதற்கு வந்து கையெழுத்து போட்டு விடுகிறார். கையெழுத்து ஆன பிறகு வேதத்துல போட்டிருக்கு, அது ரகசியமாய் இருக்கவில்லை என்று போட்டிருக்கிறது. சூஸ்தான் கலங்கியது என்று போட்டிருக்கிறது. அஞ்சற்காரர்களுக்கு அணுக்கப்பட்டது என்று போட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் பிரிண்ட் ஆகி வெளியரங்கமாய் வந்துவிட்டது என்று போட்டிருக்கிறது. இதுக்கு இந்த நேரத்துல எஸ்தருடைய மனநிலை எப்படி இருக்கும், மோர்தேக்காயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நல்ல நாட்களிலேயே பிரயோஜனம், பயம், என்ன நடக்குமோ என்று தெரியாது என்ற ஒரு நிலவனம். இந்த மாதிரி நாட்களிலே எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் இருவருக்கும் தைரியத்தை கொடுத்தார். சரி, மோர்தேக்காய் எதற்காக ஆமானுக்கு அந்த வணக்கங்களை செய்யல என்பதை பார்க்கலாம். என்ன நடந்திருக்கும் ஒருவேளை மோர்தேக்காய் அவன் அந்த ஆமானுக்கு தலை வணங்கி நமஸ்கரித்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்னா, யூதருக்கு கொடுமை போஸ்ட்பான் பண்ணப்பட்டிருக்கும். போஸ்ட்பான் தான், அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அதே சமயத்தில் அவர்களுடைய ரட்சிப்பையும் போஸ்ட்பான் ஆயிருக்கும். இரண்டுமே போஸ்ட்பான் ஆயிருக்கும். இது இரண்டும் நடக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் ரட்சிப்பை துரிதப்படுத்துவதற்காக ஆமான் மூலமாய் ஒரு பெரிய சட்டத்தை உருவாக்கி, யூதர்களுக்கு விரோதமாக ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்குவதற்கு காரணம் என்னவென்றால், ரட்சிப்பு மிகவும் அருகாமையில் வருவதற்கு தேவன் உருவாக்குகிறார். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம என்ன நினைப்போம், என்ன நினைப்போம்னா, நாம் அழிந்தோம், நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, இந்த பிரச்சனையிலேயே நான் அமிழ்ந்து போக போகிறேன், எனக்கு நன்மை நடக்கமாய் இருந்தது, நடந்தது, ஆனால் அந்த நன்மையை நான் அனுபவிக்காத வண்ணம் என்னுடைய வாழ்க்கையிலே வினை குறிக்கிட்டது, இப்படியெல்லாம் சொல்லி பிதற்றுபவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கிறது. ஒன்று நாம் கவனிக்க மறந்து விடுகிறோம், எவ்வளவு பெரிய பிரளயம் வருகிறது, அலைகள் எழும்புகிறது, அதன் நடுவிலே ஆண்டவர் நடந்து வருகிறார். ஏன் அப்படி செய்யணும்? சாதாரணமா அவர் வரலாம் இல்லையா? பேதுருவே வா அப்படின்னு சொல்றாரு. ஏன்? ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய வசனம் அவனை தள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை, வார்த்தை அழைக்கிறது, வார்த்தை தாங்குகிறது. வார்த்தையாய் நின்றவர் அவனை வாத் என்று அழைக்கிறார். வார்த்தையாய் நின்றவர் அந்த தண்ணீரின் மீது அவன் கால்கள் அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு அந்த கால்களை ஏந்திக் கொள்கிறார். வார்த்தையானவர் அவனுடைய காதுகளிலே தைரியம் ஊட்டி என்ற வார்த்தைகளை ஒலித்துக் கொண்டே இருக்கும்படி செய்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, வார்த்தையானவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் வார்த்தையானவர், அவருடைய வார்த்தைகள் நம்மை ஏந்தி கொண்டு போகிறது, பயங்கர ரிஸ்க் எடுக்க வைக்கிறது இல்லையா? எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தான், மோர்தேக்காய் ரிஸ்க் எடுத்தான். எதற்காக வந்து அவன் அடிபணிய மாட்டேங்கிறான் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களுடைய ரிலிஜன்ல வந்து இன்னொரு துராகிரதம் பண்ணுகிறவன், மான்ஸ்டரா இருக்கிற ஒருவனுக்கு அடிபணிய கூடாது என்று அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல இருக்கு. இப்பொழுதும் கூட நம்மை பார்த்து அப்படி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸ் ஒரு கேரக்டரை வந்து நீங்க ஒத்துப்பீங்களா? மற்றவங்க எல்லாம் பயந்து அவங்க கிட்ட ஒழுங்கா இருக்காங்க, நீங்க மட்டும் கொஞ்சம் இன்டிஃபரண்டா இருக்கிறீங்க, இது உங்களை ஹர்ட் பண்ணும் இல்லையா? நீங்க வந்து அவரோட ஒத்து போக வேண்டியதுதானே? இப்படி ஒரு கேள்வி இல்லையா நமக்கு வருகிறது. மோர்தேக்காய் சரி, இவனோட என்னத்துக்கு சண்டை போட வேண்டியது, ஒரே ஒரு கும்பிடு போட்டுட்டு அவன் பேசாம போயிடுறான் இல்லையா? நம்ம கும்பிடு போடாட்டா நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும், எஸ்தரையும் அஃபெக்ட் பண்ணும். எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கும்பிடு, கூழை கும்பிடு போட்டுக்கிட்டு கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. ஏன் அப்படி செய்யலன்னா, தேவனுடைய வசனம் தரிக்கப்பட்ட மனிதர்கள் மோசமான பாலிடிக்ஸுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய வண்ணம் இருக்கிறார். ஏன்னா மோசமான அரசியல் நடந்து கொண்டிருக்கும் போது தேவ வசனத்தினால் காக்கப்பட்டவர்கள், தேவ வசனத்தினால் பலப்படுத்தப்பட்டவர்கள் கூட
அந்த வசனத்தின் நிறைவுகளையும் அந்த வசனத்தின் பாதுகாப்பையும் அபேண்டன் பண்ணி விட்டா என்னதான் இந்த உலகத்திற்கு நம்பிக்கை இருக்கும்? யோசித்து பாருங்க. தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இருக்கோம். நம்மளால வித்தியாசமான காரியங்களை செய்ய முடியும். நம்மளால ஜெபிக்க முடியும், கேன்சர் சரியாகுது. நம்மளால ஜெபிக்க முடியும், அல்சைமர் சரியாகுது. நம்மளால ஜெபிக்க முடியும், ஆறாத காயங்கள் எல்லாம் மாறுகிறது. இல்லையா, தேவன் செய்கிறார். அப்போ இந்த திவ்ய சுவாபங்களை கொண்டிருக்கிற நாம், இந்த அற்புதத்தை கொண்டிருக்கிற நாம், அவருடைய வசனங்களினாலே ஊக்குவிக்கப்படுகிற நாம் எந்த அளவிற்கு தைரியமா இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து நாம வந்து போல்டா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில? ஏன் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயந்து கொண்டு இருக்கிற மேல தேவனுடைய அன்பு வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா ஆண்டவர் நம்மை உற்சாகமாய் இருக்கும்படி அழைக்கிறார், நம்மை தைரியமாய் இருக்கும்படி அழைக்கிறார். அவர் நமக்கு தேவையான பவர் எல்லாம் கொடுக்கிறாரு. நான் அடிக்கடி சொன்னேன், தாவீது தேவன் மேல அன்புல எப்படி மெச்சூர் ஆயிட்டான்னு நான் சொன்னேன்னா, எல்லாம் தைரியமா நல்ல வீரம் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, யூத் இருக்கு, வயது இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ கடவுள் இடத்துல அன்பு செலுத்தி அவருடைய அதிகாரத்தை கையில் எடுத்து தான் ஒரு ராஜாவாய் காண்பிக்கிறது வேற விஷயம். எல்லாம் போய்விட்டது, விருதாப்பியம் இல்லையா, கண்கள் இருளடைந்து கொண்டிருக்கும் நேரம், பிழைப்போமா கட்டிலை விட்டு எழுந்து போவோமா என்று கூட தெரியாது. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு அதிகாரம் வருகிறது, ஒரு பவர் வருகிறது. ஏன்? ஏனென்றால் வார்த்தைகள் அந்த அந்த திக்னஸ்ல கூட அவனோடு இடைப்பட்டு அவனை பலப்படுத்தி கொண்டிருந்தது. அதனாலதான் வார்த்தைகள் முக்கியம் நண்பர்களே. ஆண்டவருடைய வசனங்கள் முக்கியம். திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே பேசும், அப்படியே பாதுகாக்கும், அப்படியே உங்களை வந்து உயர்வுக்கு கொண்டு வந்துவிடும். ஒரு அருமையான வார்த்தை நான் வந்து ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆந்திராவுக்கு சென்றிருந்தேன். அங்கே சில மிஷன் ஃபீல்ட் எல்லாம் போய் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அருமையான மிஷினரி, என்னை நடத்தி சென்ற மிஷினரி இப்படியா சொன்னார். வேற ஒரு சகோதரன் சொன்னதாக என்னிடத்தில் சொன்னார். அவருடைய சீனியர், அவர் மறைந்து விட்டார் இப்பொழுது. அவர் சொன்னதாக என்னிடத்தில் சொன்னார், தேவனுக்கு தெரிந்திருக்கவும் மனிதருக்கு தெரியாமல் இருக்கும் வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்வாராம். அவர் அவருக்கு மென்டர். நன்றாக கவனிங்க, தேவனுக்கு நான் தெரிந்திருக்க வேண்டும், மனிதருக்கு தெரிந்திருக்காமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு தெரிகிறது தான் வந்துங்க நம்ம ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்கும் காரியங்கள். மோர்தேக்காய் வந்து அந்த வாசலிலே உட்கார்ந்திருக்கும் போது, ஆமோன் உள்ள நுழையும் போது, மோர்தேக்காய் பயந்து நடுங்கி, இவனால எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, இவனால எனக்கும் நான் வளர்க்கும் எஸ்தருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது என்று நடுங்கி அவன் தரையில விழுந்து நமஸ்கரித்தான். கடவுளுக்கு முன்பாக அது எவ்வளவு கேவலமா இருக்கும் பாருங்க. தேவனிடத்திலே நமக்கு நல்ல பேர் இருக்கா? நம்ம தேவன் எப்படியாய் நம்மை அறிந்திருக்கு? அது ரொம்ப எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் எனக்கு மீட்பராய் இருக்கிறார், எனக்கு அவர் உதவி செய்வார், என்னை கைவிட மாட்டார், நான் என்னுடைய வில் வந்து நிற்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் கூட குறைவுபடாது வசனம் சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை நான் நம்புகிறேன், எனக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நம்ம தைரியமாய் நிற்போம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து இவனை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். மனிதர்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மை தெரிந்திருக்கணும் என்று தெரிய அவர்த்தம் கூட கிடையாது இல்லையா. அப்புறம் நடந்த பிறகு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஃப்ளூக் இருக்கு, இது ரொம்ப லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூக்கும் இல்லை லக்கும் இல்லைங்க. எஸ் சார், தேவனுக்கு அறிந்தவளா இருந்தால், அதாவது மொர்தேக்காய் தேவனுக்கு அறிந்தவரா இருந்தால், மனிதனுக்கு அவன் யாருன்னு யாருன்னு தெரியாது. எஸ்தரையும் தெரியாது, மொர்தேக்காயும் தெரியாது. அது நல்லதுதான் ஒரு விதத்துல. தேவனுக்கு தெரிந்திருக்கவும் மனிதருக்கு தெரியாது இருக்கும் ஒரு வாழ்க்கை, சுவடு தெரியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை நம்மளுக்கு நிலைப்பட வேண்டும் என்று அவரிடத்துல ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை அதிகமாய் நேசிக்க உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்க உதவி செய்தல. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே,
Amen. Amen.